மக்களே, இந்த ஐபிஎல்ல எல்லா மேட்சஸுமே வந்து ஃபைன் ஓவரில் போய் தான் முடிவு தருது. இன்றைக்கி அதே மாதிரி ஃபைன் ஓவரில் போய் தான் ஒரு முடிவு தெரிஞ்சு, யாராருக்கு அப்படின்னு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் கிங்ஸ். இந்த லக்னோ சூப்பர் கிங்ஸுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் இந்த மேட்ச் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா, ஜெய்ப்பூரில் நடந்துச்சு. ஜெய்ப்பூரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்டத்தட்ட 4 வருஷம் கழிச்சு இந்த மேட்ச்சை போய் அங்கே ஆடுறாங்க. ஐபிஎல் மேட்ச்சை 2019 தான் அவங்க கடைசி ஐபிஎல் மேட்சஸ் ஆடிருந்தாங்க. ஸோ இப்போ 4 வருஷம் கழிச்சு இங்கே ஐபிஎல் மேட்ச், இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து லக்னோ வந்து பேட்டிங் பண்ண தொடங்கினாங்க. ராகுல் அண்ட் கேல் மேர்ஸ்க்கு ஒரு நல்ல பார்ட்டிஷிப், 82 ரன் பார்ட்டிஷிப். ஆனால் இது பெருசாக வந்து அதாவது வந்து ஒரு லாங் பார்ட்டிஷிப் அதை வந்து நல்லா போய் அடிக்கலை. ஏன்னா 10, 11 ஓவரில் தான் 82 ரன் தொட்டாங்க. அதில் ராகுல் வந்து அவுட்டை வெளியே போயிட்டார். ஆனால் இந்த பிச்சு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா ஒரு லோ டிஃபெண்டர் ஸ்கோராக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே லோ டிஃபெண்டர் ஸ்கோராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேல் மேர்ஸ் வந்து 42 பால் 51 அடிச்சிருந்தார். அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் பெருசாக இல்லை. வேறு யாருமே வந்து இங்கே வந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. இன்னொரு விஷயம் அப்படின்னு வந்து ஸ்டோயினிஸ் வந்து 21 ரன் அடிச்சிருந்தார். அது ஒரு பூரான் வந்து 21 ரன் அடிச்சிருந்தார். இதனால தான் அவங்க 180 ரன் வந்து அடிச்சிருந்தாங்க. 185 ரன் டார்கெட்டை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சேஸ் பண்ண போனாங்க. ஆனால் வந்து சேஸ் பண்ண முடியல. அங்கேயும் ஒரு நல்ல ஓப்பனிங் பார்ட்டிசிப் இருந்துச்சு. ஆனால் ஜாஸ் பட்லரே ஸ்ட்ரைக் ரேட் வந்து 100 கீழே தான் இருந்துச்சு. அவரே 41 பால் பிடிச்சி 40 பால் தான் அடிச்சு 40 ரன் அடிச்சிருந்தார். 35 பால் வந்து பிடிச்சி 41 ரன் வந்து ஜெய்ஸ் ஓல் அடிச்சிருந்தார். இந்த 2 விக்கெட் போனோடனே மலமலனு வந்து விக்கெட்டும் ஓட ஆரம்பிச்சிச்சு. சஞ்சு சாம்சன் எதிர்பார்த்தபடி அடியில் ரன் அவுட். ஆனால் அந்த ரன் அவுட் வந்து கிட்டத்தட்ட வந்து பட்லருக்கு அந்த விக்கெட்டை கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அடுத்து தேவதத் பிடிகள் இவரும் ட்ரை பண்ணி பார்த்தா நடக்கல. சிம்மன் கீப்பருக்கு இன்றைக்கி பேட்டில் ஓடலை. 5 பாலுக்கு 2 ரன். அதுக்கப்புறம் ரியான் பராக் வழக்கம் போல் அவரும் ட்ரை தான் பண்ணார். பட் ஆனால் அவரால் ஃபினிஷ் பண்ண முடியல. துரு ஜுரேல் வந்து ஒரு பால்லேயே வந்து அவட்டை வெளியிட்டார். அவர் கடைசி ஓரில் தான் வந்தார். ரவிச்சந்திர அஸ்வின் 2 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருந்தார். 2 பேரும் நாட் அவுட்ல இருந்தாங்க, பராக் அண்ட் அஸ்வின். ஸோ இந்த மேட்சஸில் வந்து யார் நல்லா பவுலிங் போட்டாங்க அப்படின்னா அஸ்வின் சொல்லணும். அந்த இன்னிங்ஸில் 4 ஓவருக்கு 23 ரன் கொடுத்த 2 விக்கெட். எந்த பிச்சிலையுமே வந்து நல்லா போட்டுறது அஸ்வின் அப்படிங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து இங்கே அபிஷ்கான் அண்ட் ஸ்டோனிஸ் ரெண்டு பேருமே ஒரு எக்கனாமி டீசெண்டான எக்கனாமி அப்படின்னா வந்து ஸ்டோனிஸ் வந்து 7 ரன் தான் கொடுத்துருந்தார். ஒருவருக்கு அபிஷ்கான் வந்து 4 ஓவருக்கு 25 ரன் கொடுத்து 3 விக்கெட், 6.20 எக்கனாமி. ஸோ ரெண்டு சைட்லேயுமே ஒரு ஃபாஸ்ட் பாலர் வந்து அண்டர் 6 கீழே எக்கனாமி இருந்தாங்க ரெண்டு பேர். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்ட் அண்ட் அது வந்து நவீன் கார்க் இன்றைக்கி தான் வந்து டெபியூட் தான் லக்னோக்கு. ஸோ சூப்பராக வந்து விளாட்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இதனால் வந்து 10 ரன் டெஸ்ட்டில் லக்னோ வந்து வின் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்சை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாயிண்ட் டேபிளில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ பாயிண்ட் டேபிளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தனியாக ஒரு வீடியோ போடுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.